இந்தியன் பிரீமியர் லீக் 2023 குவாலிஃபயர் 1 குஜராத் டைட்டன் சென்னை சூப்பர் கிங்ஸ் கடை நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். May 23, 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் சீசனில் டாப் டூவில் ஃபினிஷ் பண்ணாங்க. குவாலிஃபயர் 1 மோத போகிறாங்க. 11 மாற்றம் இருக்காது, அது அதிகமாக பண்ணவும் மாட்டாங்க. 50 ராய்டு 16 கடையில் இம்பாக்ட் ஸ்வாப் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. பேட்டிங் பேஸில் 50 ராய்டு 16 போலிங் பேஸில் யோசிப்பாங்க. குஜராத் டைட்டன் சில மாற்றங்கள் செய்வாங்கிற எதிர்பார்ப்பு. போன மேட்சில் ஷனகா விளையாண்டார், ஜோஸ்லிட்டிலோட அவைலபிள் இந்த மேட்சில் இருக்கிறதுனால யாஸ்தயால வெளியில் வச்சுட்டு ஜோஸ்லிட்டில் உள்ளே கொண்டு வருவாங்க. பேட்டிங் பேஸில் சாய் சுதர்சன் ஹோம் கண்டிஷன் அப்படிங்கிற அந்த அட்வான்டேஜ் காரணமாக சென்னையில் விளையாடுறாங்க ஞாபகப்படுத்துகிற அந்த வகையில் சாய் சுதர்சன் ப்ரையாரிட்டி இருக்கும். பேட்டிங் பீஸில் இந்த 11 இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. பவுலிங்கில் ஜோஸ்லிட்டில் உள்ளே எடுத்து வருவாங்க. இம்பாக்ட் ஸ்வாப்பா ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் ஆஃப் பண்ணிவிட்டு சுப்மன்கள் நிறைய நேரங்கள் ஆஃப் ஆகிறார். ஃபீல்டிங்கில் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்துக்கலாம். பேட்டிங் அப்படின்றப்ப கைக்வாடு 3 மேட்ச் விளாண்டு 3லையுமே கலக்கியிருக்கார். அகெயின்ஸ்ட் ஜிடி 3 times 50. காண்டேயோட ஆவரேஜ் மோசமாக இருக்குது. 2 மேட்சில் 5 and 1 அப்படிங்கிற ரன் தான் அகெயின்ஸ்ட் சம்மி அவுட் ஆகியிருக்காரு. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிரேட்டான ஆவரேஜ் இங்கே 30+ அப்படிங்கிற ஆவரேஜ் கூட இல்லாமல் இருக்கிறாங்க பேட்ஸ்மென்ஸு. குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சுப்மன் கில் 3 தடவை 50 அடிச்சிருந்தா கூட 2 முறை சென்னைக்கு அகென்ஸ்டாக டக் அவுட் ஆகியிருக்காரு. மொத்தமே 4 டக்கு தான். 2 தடவை சென்னையும் 2 தடவை லக்னோவுக்கு அகென்ஸ்டாகும்போது கொஞ்சம் ஸ்லோவே ட்ராக்ல கஷ்டப்படுறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆவரேஜ் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. ரிதமான் சாஹா ஓகே அப்படின்னு சொல்லலாம், பட் அவர் ரொம்ப கிரேட்டாக கன்சிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. விஜய் சங்கர் ஓகேவாக இருந்திருக்கார். டேவிட் மில்லர் 40+ ஆவரேஜ் சூப்பராகவே விளையாண்டுருக்கார் அகென்ஸ்ட் சென்னை அப்படின்றத பார்க்கலாம். ஓவராலாக ருத்ராஜ் கேக்வாட் 3 out of 3 50+ அடிச்சிருக்கிறதுனால பெஸ்ட்டாக பார்க்கலாம். பவுலிங் அப்படின்ற இடத்துல இந்த நம்பர்ஸ் அவ்வளோவா பெருசாக இல்லை. ஸோ ஏன்னா 3 தடவை விளையாண்டுருக்காங்க. அதில் குறிப்பாக தீக்ஷனா அண்ட் பதிரானா மேட்சை விட விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்திருக்காங்க. மற்ற யாரும் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் பவுலர்ஸ்னு பார்க்கும்போது சிஎஸ்கே கேன்ஸ்டா ஹார்டிக்கு அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. நிறைய பவுல் பண்ணலை. 20.25 ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிற வகையில் ஓகேன்னு சொல்லலாம். ரஷீத் கான் 13-13, மோஹித் 2-2, அண்ட் சமியை பொறுத்த வரைக்கும் 12-11, யாஸ்தயால் 3-1 அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு கிரேட் நம்பர்ஸில் போலிங் இல்லை. அதனால் பதிரானா ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பெட்டராக இருக்கனால அவரை பெஸ்ட் பவுலராக சொல்லிடலாம். சிஎஸ்கே பிளேயர்ஸு சென்னையில் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டாப் ஆர்டர் எப்பயுமே சூப்பராக விளையாடுவாங்க. குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் சென்னையில் நல்லா விளையாடுவாங்க. அது என்ன மேஜிக்னு தெரியாது. கொஞ்சம் ஸ்லோவே ட்ராக்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நல்லா விளையாடுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் காண்டேயை பொறுத்த வரைக்கும் 70+ ஆவரேஜ் வச்சுருக்காரு. கயக்கோடை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கிரேட் ஆவரேஜ்னு சொல்ல முடியல. கொஞ்சம் ஸ்லோயராக இருக்கிற இடத்துல கஷ்டப்படுவார் அப்படின்றது இருக்குது. லெஃப்ட் ஆம் பேஸ் இருக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுற அந்த ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்த சீசனில் லெஃப்ட் ஆம் பேஸ் இருக்கு எகென்ஸ்டாக விக்கெட் அவ்வளோ விடலை. அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நிறைய ஷோ பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நம்பர்ஸ் மிடில் ஆர்டர் இருக்கிற பேட்ஸ்மென்ஸ் அவ்வளோ கிரேட்டாக வச்சுக்கல. எம்எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறையா விளையாண்டுருக்கார். அவரோட பெஸ்ட் ஆவரேஜ் இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. பட் இப்போ ஃபினிஷராக இருக்கனால இந்த ஆவரேஜெலாம் கன்சிடரவே பண்ண தேவையில்லை. அண்ட் மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 எடுத்திருந்தா கூட ஓவரால் நம்பர்ஸ் அவ்வளவு கிரேட் கிடையாது பவுலிங் பேஸில் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் சில பவுலிங் ரீசன்ட் டேஸில் கொடுத்தா கூட விக்கெட் டேக்கிங்குள்ளே நிறைய வராறானா அங்கே கேள்வியாக இருக்குது. சென்னையில் நல்ல எக்கனாமியோட வீசுகிறார் அப்படிங்கிற ப்ளஸ்ஸை மட்டும் சொல்லலாம். ஜடேஜா 41 matches 28 அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் அவ்வளோவா நிறைய ஓவர் முழுமையாக கொடுக்காம கூட சில நேரங்களில் இருந்திருக்காங்க. அண்ட் நல்ல பவுலிங் ரீசன்ட் டேஸில் கொடுத்துட்ருக்கார். தீபக் சஹா ஆரம்பத்தில் விக்கெட் எடுக்க கஷ்டப்பட்டார். அவரோட லைன் லென்த்து கஷ்டப்பட்டார். இப்போ ஸ்லோயராக வீசினா கூட விக்கெட் டேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறார். 13 matches 17 wickets. துசர் தேஸ்பாண்டே 7 matches 9 wickets. அதே நேரத்தில் தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் 6 matches 1 wicket எடுத்திருக்காரு. பதினானா பொறுத்த வரைக்கும் 5 matches 8 wickets. அவரோட பெஸ்ட்டு 3/15 அதை சென்னையில் தான் எடுத்திருக்காரு. ஓவராலாக கான்வேவோட ஆவரேஜ் பேஸ் பண்ணி அவர் ரொம்ப சூப்பராக விளையாண்டுருக்கார் அப்படிங்கிறது சென்னையில். ஜிடி பிளேயர்ஸ் சென்னையிலன்னு பார்க்கும்போது சுப்மன் கில் 4 matches விளையாண்டு 33 highest. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லோவே ட்ராக்ல கஷ்டப்படுறார் அப்படிங்கிறது இந்த நம்பர் மூலமாகவே ப்ரூவ். ஓரளவுக்கு இங்கே நம்பர்ஸ் கிரேட்டாக கிடையாது. டேவிட் மில்லர் மட்டும் ஒரே ஒரு 50 அடிச்சிருக்காரு அகென்ஸ்ட் சென்னை அப்படின்னு பார்க்கும்போது. குஜராத் டைட்டன்ஸில் பவுலிங் பேஸில் அவ்வளோவா ஹார்டிக் பாண்டியா சென்னை ட்ராக்ல வீச விரும்புறது கிடையாது. 39 பால் தான் வீசியிருக்காரு, அதில் 1 wicket எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம்.
ரஷீத் கான் 6 matches 7 wickets ஓகேன்னு சொல்லலாம். மோஹித் சர்மா பெஸ்ட்டாக இருக்கிற, அதனால் மோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பவுலர் அப்படின்றத சொல்லிடலாம். அண்ட் இங்கே நிறைய ப்ராக்டிஸாக இருக்க சென்னைக்காக விளையாண்டார் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்துகிறேன். இங்கே ஒரு விஷயம், மொயின் அலி ரஷீத் கானுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்பட்டுருக்கார் அப்படிங்கிறது இருக்குது, மற்ற நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது மொயின் அலி ரஷீத் கான் இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம். இன்னொரு பக்கம் சுப்மன் கில் தீபக் சஹா அந்த ஸ்லோயர் பாலை எப்படி மேனேஜ் பண்ணுறாரு இனிஷியலாக, ஏன்னா சுப்மன் கில்லோட ஃபார்ம் பயங்கரமாக இருக்குது, இனிஷியல் விக்கெட் டேக்கிங்கில் தீபக் சஹார் பயங்கரமாக இருக்க இந்த ஒரு பேட்டிலும் எதிர்பார்க்குற பேட்டிலாக இருக்குது. எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் தான் நடக்க போது, மழை பெய்யறதுக்கான வாய்ப்பில்லாம், நல்ல ஹாட்டான கண்டிஷன். நைட்டு தான் மேட்ச் நடக்குது அப்படின்னா கூட ஏர்லியாக ரொம்ப ஹாட்டாக தான் இருக்க போகுது, 30+ அந்த மாதிரி இருக்கும், நிறைய ஸ்வெட்டோடு விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இங்கே ஓப்பனர்ஸ் நல்லா விளையாடலாம் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும், அதுதான் இங்கே ரெக்கார்டு. மிடில் ஆர்டரில் விளையாடணும்னா நல்லா பவர் ஹிட் இருக்கிற ஒரு பிளேயர் இருந்தாகணும். எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ரூ ரஸ்ஸல், இப்போ சிவம் துபே கூட நம்ம டீமில் இருக்கார், அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பவர் ஹிட்டர் கொடுத்துட்ருக்கார். அண்ட் 158 ஆவரேஜாக இருந்திருக்கு. அண்ட் இதை விட பெட்டராக இந்த சீசனில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது, பேட்டிங்க்கு பெட்டரான அவுட்புட் வந்துக்கிட்டு இருக்குது, பார்க்கலாம். அண்டு இந்த பேட்டனையும் பார்த்துக்குங்க, எதிர்பார்க்குற ஸ்கோர் அப்படிங்கிறத விட குஜராத் டைட்டன்ஸ்க்கு எகென்ஸ்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹோம் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும், ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் ட்ராக்காக கொடுத்தாவே ஓகேன்னு தான் சொல்லணும். ஏன்னா குஜராத் டைட்டன்ஸை வீக்னஸ் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செப்பரேட் பண்ணி போகவே முடியாது, ஏன்னா ஒரு மேட்சில் ஒருத்தர் இன்னொரு மேட்சில் இன்னொருத்தருங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்கிட்ட அவுட் புட் வந்துக்கிட்டு இருக்கு. ஓவராலாக டீமாக நல்லா அவுட் புட் கொடுக்கறதுனால கண்டிப்பாக பெஸ்ட்டாக குஜராத் டைட்டன்ஸுக்கு சொல்லி ஆகணும். அவங்களுக்கு வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ண முடியல. அண்ட் ஒரு சில விஷயங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மிடில் ஒரு கேம் சேஞ்சிங்காக 10 balls 15 balls பிடிச்சாலும் சிவம் துபே இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்தை டேவிட் மில்லர் பண்ணுவார் அப்படின்னா கூட இந்த மாதிரி பெரிய பவுண்ட்ரி டைமென்ஷனில் ஸ்ட்ரைட்டராக அடித்து பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை டேவிட் மில்லரால் பண்ண முடியாது. இந்த கேம் சேஞ்சர்ஸ் ரெண்டு பேர்த்தில் கண்டிப்பாக சிவம் துபே பெட்டராக இருக்க முடியும். பட் சிவம் துபேக்கு எகென்ஸ்டாக ஒரு ஷார்ட் பாலை பயன்படுத்துறதுக்காக கண்டிப்பாக ஹார்டிக் பாண்டியா ஏதாவது டிசைன் பண்ணி வச்சுருப்பார், அதையுமே நாம் பார்க்கணும். கைக்வாடு எகென்ஸ்ட் குஜராத் டைட்டன் சூப்பராக விளையாண்டுருக்கார், நல்ல ஃபார்மில் இருக்கார், போன மேட்சும் நல்லா விளையாண்டார் அப்படிங்கிறனால அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணலாம். கான்வே எகென்ஸ்ட் ஜிடி ரொம்ப ஸ்மாராக இருக்கார், குறிப்பாக சமீக் எகென்ஸ்டாக 2 times அவுட் ஆகிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். அண்டு சென்னையில் சூப்பராக விளையாண்டுருக்கார். ரஹானே குயிக் மோடில் இருக்கார், இருந்தால் கூட பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவாரா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். சிமம் துபே பொறுத்த வரைக்கும் குயிக் மோடில் விளையாடுறாரு, டீசெண்டாக விளையாட முடியும், ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். மொயின் அலி இங்கே ரொம்பவே சுமாராக இருக்கார், பேச விரும்பக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், அந்த பேஸ் இங்கே கிடையாது அப்படிங்கிறனால மிடில் பெருசாக சைனிங் பேட்டிங்கில் கிடையாது, பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு மட்டும் யோசிக்கலாம். ஜடேஜா பொறுத்த வரைக்கும் குயிக் மோடில் ஆட முடியும், இருந்தால் கூட ஒரு சூப்பர் டச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஃபீல் இல்லை. எமசோனி சொல்லவே தேவையில்லை, கடைசி ஒரு 10 balls வரணும் அதிகபட்சம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கார், அதை பார்க்கணும். தீபக் சஹார், துஷர் தேஸ் பாண்டே, பதினானா இவங்கெல்லாம் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க சென்னை கிரவுண்டில், ஆனால் தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் விக்கெட்டு ஒன்றே ஒன்று தான் எடுத்துருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பால்ஸு முடிஞ்சளவுக்கு முழுமையான ஓவர்லாம் கொடுக்குறாரு, எக்கனாமியாக வீசுறாரு அது ஓகே, இருந்தால் கூட விக்கெட் டேக்கிங் அப்படின்றது ஃபேண்டசிக்கு தேவை, அந்த ஒரு விஷயத்தை மகேஷ் சீக்ஷனாக கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது இருக்குது. சுப்மன் கில் இந்த ட்ராக்கில் கஷ்டப்படுவார், ரிதமான் சாஹா அந்த அளவுக்கு ரிதமில் இருக்காரானா, இந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்கு சில நேரங்கள் அந்த ஸ்டார்ட் கிடைக்கும், பட் மிஸ் டைம் ஷாட் மூலமாக இனிஷியலாக கிளியர் பண்ணி பெருசாக வேணால் அடிக்கலாமே தவிர அந்த அளவுக்கு சூப்பர் டச்சில் சாஹா இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியல. ஹார்டிக் பாண்டே இந்த ட்ராக்கை அவ்வளோவா விரும்புறது இல்லை, கொஞ்சம் பேஸ் இருக்க ட்ராக்கை அவர் ரொம்ப விரும்புவார்னு சொல்லலாம். இங்கேயும் அவ்வளோ நல்ல ரெக்கார்டு இல்லை பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி. சாய் சுதர்சன் ஹோம் டீமு கண்டிப்பாக அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். விஜய் சங்கர் அந்த இந்த கிரவுண்டில் நிறைய ப்ராக்டிஸ் ஆகிருப்பார், அதையும் பார்க்கணும். டேவிட் மில்ல ஓரளவுக்கு சிஎஸ்கே கிங்ஸ்டா நல்லா விளையாண்டுருக்கா, ஓரளவுக்கு நல்லா சூப்பராகவே விளையாண்டுருக்கா, வர பொசிஷனுக்கு 40+ மேலே ஆவரேஜ் வச்சுருக்காங்க போது ரொம்ப ப்ளஸ்ன்னு பார்க்கலாம். டெவேட்டியாக பார்க்கலாம். ரஷீத் கான் போன சீரியஸில் ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கை பார்த்துருப்போம், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் இன்னைக்கு கொடுப்பாரான்னு பார்க்கணும். நூர் அகமது, மோஹித் சர்மா இந்த ஸ்லோயர் பால் பவுலர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சமயம் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக கயக்வாட் அண்ட் கான்வே அகெயின்ஸ்ட் சர்வீஸ் அவங்க ரெண்டு பேருமே சூப்பர் பிளேயர், அந்த இடத்துல ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமி அகெயின்ஸ்ட் சிஎஸ்கேன்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு கிரேட் நம்பர்ஸ் கிடையாது, பட் கயக்வாடு ஓகே, கான்வே அகெயின்ஸ்டாக நம்பர் நல்லா வச்சுருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது.
ரெண்டு டீம்லேயும் மேட்சோட ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் தேஸ் பாண்டே தீபக் சஹார் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு பிளேயரும் விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ளஸ்ஸு. சுப்மன் கில் சாஹா டாப் ஆர்டரில் நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. இந்த போட்டியை யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்க்கணும். அண்டு பதினானா தீக்ஷனா மொயின் அலி ஜடேஜா அவங்களாம் மிடில் ஓவர்ஸில் வீசுகிறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி பவர் பிளேயில் ஒரு ஓவர் கடைசி ஓவர் தீக்ஷனாவுக்கு கிடைக்க வாய்ப்பு. அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் இனிஷியல் ஓவர் சமி வித் ஜூஸ் லிட்டிலாக இருக்க வாய்ப்பு. யாஸ் தயால் இருந்தால் யாஸ் தயால், அப்போ யாஸ் தயால் வர மாதிரி இருந்தால் மிடில் சாய் சுதர்சன் இல்லாமல் அங்கே கண்டிப்பாக வந்து ஷனகாவை எதிர்பார்க்கலாம். ஷனகாவை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னலில் ஃபினிஷராக இருந்திருக்கார், இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக கூட இருக்குது அப்படி கூட யோசிக்கலாம். அதே நேரத்தில் சாய் வந்து இந்த மாதிரி கிரவுண்டில் நிறைய ப்ராக்டிஸ் ஆகிருக்கார், ஹோம் அட்வான்டேஜ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, சாய் பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் நிறைய மேட்ச்சு குஜராத் டைட்டன்ஸுக்கு விளையாடும் போதெல்லாம் நல்லா இது பண்ணியிருக்கார். ஸோ அந்த வகையில் சாய்க்கான வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் குழப்பம் இருக்குது அந்த செலெக்ஷன் லெவலில், டைட்டன்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு பார்க்குற மேனேஜ்மெண்ட் லெவலில். ஸோ அப்போ இனிஷியலாக தயாலா இல்லை லிட்டிலா அப்படின்றத யோசிக்கணும். அண்ட் மிடில் ஓவர்ஸில் மோஹித் சர்மா, நூர் அகமது, ரஷீத் கான். ரஷீத் கானை ஏர்லியாக அட்டாக் பண்ண வைக்கிறாங்க, நூர் அகமதை லேட்டர் பாலில் அட்டாக் பண்ண வைக்கிறாங்க. இனிஷியலாக கொஞ்சம் ஹார்டர் பாலில் ரஷீத் பெட்டராக இருக்கார், ஓல்டர் பாலில் நூர் அகமது பெட்டராக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் ரஷீத் கான் லெக் பிரேக் தானே, சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சா ரஷீத் கானோட கூகுளை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி பயன்படுத்த பார்ப்பாங்க. ஒரு இடத்துல ஜெயந்தி அது மாதிரி போலரும் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்கணும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய ஒய்டாக திங்க் பண்ண மாட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ், இருக்கிற பிளேயர்ஸுக்குள்ளே ஒரு ரொட்டேஷனை தான் பார்க்கணும்னு நினைப்பாங்க. பார்த்துக்கலாம், அப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு போல் பண்ணுறதுக்கு ஹார்திக் பாண்டியாவோட ஒரு சில ஓவர்ஸ் வரலாம். ஃபோர் ஓவர் போலர் மைண்ட் பண்ணிக்கோங்க, ரெண்டு டீமிங் கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த சீரியஸ் முழுமையாகவே. ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி போலிங் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. துசர் தேஸ் பாண்டே பதினானா ஸ்லாகில் எதிர்பார்க்கலாம், மோஹித் சர்மா சமி இங்கே ஸ்லாகில் எதிர்பார்க்கலாம். ரஹானே மொயினிலியை ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ணணும் கண்டிப்பாக. இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ரொம்ப தூரம் போகும்போது சிவம் தூபே அடுத்து ஜடேஜா மொயினலி அப்படின்னு போயிடுறாங்க. அப்போ ரஹானே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றனால ரஹானேவை குறைவான பர்சன்டேஜ் பிக்கில் வச்சுருக்காங்க. அண்ட் ரஹானே பொறுத்த வரைக்கும் சென்னையில் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, அவர் கொஞ்சம் பேசாக அந்த பால் விரும்புவார், இங்கே வந்து அந்த மாதிரி வராது, நின்று வரும், அங்கே அவுட் ஆகிறார். அதே நேரத்தில் பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்கும்போது அவ்வளோவா கிளியர் பண்ணுற பேட்ஸ்மேன் கிடையாது ரஹானே. பவர் இருக்குது இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் கிளியர் பண்ணுற அளவுக்கு தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது, ஒரு சில பாலில் மாட்டிக்கிறார் அப்படின்றதுனால ஓவராலாக சென்னையில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இருந்தால் கூட இனிஷியலாக கான்வே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது, அகென்ஸ்ட் ஜிடி கிரேட்டாக இல்லை அப்படின்றனால அந்த இடத்துல ரஹானேவை கன்சிடரபிளாக யோசிச்சு பார்க்கலாம். விஜய் சங்கர், மோஹித் சர்மா, இவங்க ரெண்டு பேர்த்த கன்சிடர் பண்ணணும். ஸோ மோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அப்படியே நான் மிஸ் பண்ணி தப்பாக போட்டிருக்கிறா சாரி. ஸோ கண்டிப்பாக விஜய் சங்கர், சாய் சுதர்சன் இந்த ரெண்டு பேர்த்த இது பண்ணுங்க. ஏன்னா மோஹித் சர்மா கொஞ்சம் பிக்கப் பேஸில் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க. நூர் அகமதை கூட இந்த ஜிஎல்பி கன்சிடரேஷனில் கன்சிடர் பண்ணுங்கள். அண்டு ருத்ராஜ், கைக்வாட், கான்வே, கில்ல நிறைய பேர் கேப்டனாக முயற்சி பண்ணியிருக்காங்க. கைக்வாட பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக இந்த டீம் கேகன்ஸ்டா பெஸ்ட்டாக இருந்திருக்கார், ஆனால் சென்னையில் பெஸ்ட்டு கிடையாது. இவருமே பேச அந்த பாலை விரும்புவார். கில்லு அவ்வளவு கிரேட்டாக சென்னையிலையும் விளையாண்டது கிடையாது, சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக விளையாண்டது கிடையாது அப்படிங்கிறது இது வரைக்கும் இருக்கிற ரெக்கார்டு. கான்வே பொறுத்த வரைக்கும் சென்னையில் பெஸ்ட்டாக இருந்தால் கூட ஜிடிக்கு எகென்ஸ்டாக பெஸ்ட்டாக இல்லை. ஸோ ஒருத்தருக்கு ஒரு சைடு வீக்கும் இருக்குது, ஸ்ட்ராங்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. யார் எப்படி அதை விட்டு வெளியில் வருவாங்கன்னு பார்க்கணும். பவுலிங் பேஸில் பதினானா ரஷீத் கான், மோஹித் சர்மாவை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். பிச்சு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவே ஆகும், எண்ட் ஓவர்ஸில் நிறைய விக்கெட்ஸ் அப்படிங்கிறது சென்னையில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம். இருந்தாலுமே ரெண்டு டீமில் ஒரு காமனான ஒரு விஷயம்னா விக்கெட்ஸை அவ்வளவா லூஸ் பண்ணுறது கிடையாது. எம்எஸ் தோனி நிறைய நேரங்களில் கொஞ்சம் முன்னாடி வர்றார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இருக்குது. எம்எஸ் தோனியை தாண்டி நிறைய பேட்டிங் போகிறதே கிடையாது. ஒரு 5-6 விக்கெட் அப்படிங்கிறது ஒரு டீமுக்கு அதிகபட்சமாக சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் விடுறதா இருக்குது. அதே தான் குஜராத் டைட்டன்ஸும் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பவுலர் சைடு கேப்டனாக போகிறது ரொம்பவே ரிஸ்கான ஒரு விஷயந்தான். இருந்தால் கூட டெத் ஓவர்ஸில் சென்னையில் விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பதினானாவது ஒரு கன்சிடரபுளாக பார்க்கலாம். அண்ட் ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் சின்னதாக ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்து அடிஷ்னலாக கொண்டு வர முடியுங்கிற ஆங்கிளில் யோசிக்கலாம். அண்ட் மோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் சென்னையில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அண்டு சென்னை பேட்ஸ்மேன் மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்தையுமே இவருக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கும் போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ரிஸ்க்கு மைண்டில் வச்சுக்கோங்க. ரஷீத் கான் அண்டு மோஹித் சர்மாவை கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட் ரிஸ்க்கு. மை மாஸ்டர் 11 கார்ஜர் கான்டெஸ்ட்டில் இன்றைக்கும் ராயல் என்ஃபீல்டு 350, ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸு,
ஐபிஎல் ஸ்பெஷலாக சின்ன அமௌண்ட் போட்டு பெரிய அமௌண்ட் இன்கம் எடுக்கிற மாதிரி அண்டு ஃப்ரீ கான்டெஸ்ட்டாக 1 lakh rupees கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஃப்ரீ கான்டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லை, கிராண்ட் லீக் லீடர் போர்டில் தொடர்ந்து விளையாடுறவங்க விளையாண்டே வாங்க, ரொம்ப க்ளோஸாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இருக்குது மேட்ச்சு. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல நான் 2-3 மேட்ச் இருக்குது தான் அப்படிங்கிற வகையில் கண்டிப்பாக விளையாடுறவங்க தொடர்ந்து விளையாண்டுட்டே வாங்க, டீமை கிரியேட் பண்ணலாம். கான்வே சாஹா ரெண்டு பேருமே ஓரளவுக்கு பர்சன்டேஜ் பிக்கில் ஓகேவாக இருக்காங்க. கான்வே மிஸ் பண்ணி சாஹாவுக்கு போனாலும் ஓகே, நான் க்ளவருக்குல சாஹாவுக்கு பாயிண்ட் இருக்குது. கான்வே பொறுத்த வரைக்கும் சென்னையில் ரொம்ப சூப்பராக விளையாண்டுருக்கிறதா கூட மேனேஜபிளாக சமீக்கு எகின்ஸ்டாக என்ன பண்ணுவார் அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. எனவே கான்வே பிகினிங்ஸ் விளையாட முடியும் அப்படிங்கிற அந்த இடத்துல சாஹாவுக்கு ஓவராக கான்வேக்கு தான் போயாகணும். பேட்டிங் அப்படின்ற இடத்துல கைக்வாடு, கில்லு, ரஹானி போகலாம் அண்ட் தூபை போயிருக்கேன். கில்லை மிஸ் பண்ணி பார்க்குறேன், ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக்கில். ஸோ ஆல்ரவுண்டர் அப்படின்ற இடத்துல ஜட்டு, ஹார்திக் பாண்டியா பவுலிங் பேஸில் நிறைய போகிறது கிடையாது அண்ட் இங்கே சென்னையில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இருந்தால் கூட ஒரு ஒன் ஆஃப் த பிளேயராக எடுத்துக்கிறது பெட்டர், சில நேரங்களில் அவரோட இம்பேக்டை கேட்ச்லேயோ பேட்டிங்லேயோ பவுலிங்லேயோ கொடுத்துருவாரு. அண்ட் மொயின் அலி கன்சிடரபுள், பட் பவுலிங்கில் 1-2 ஓவர் கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் போகிறது எந்தளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா இந்த கிரவுண்டில் அவ்வளோவா கிரேட்டாக பேட்டிங்கில் அவுட் புட் கொடுக்கல. விஜய் சங்கர் கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்கள், சனக்கா இருக்காரான்னு பார்த்துக்குங்க. பவுலிங்கில் சமி இனிஷியலாக யாருக்கு எகென்ஸ்டாக ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு எகென்ஸ்டாக பேசும்போது விக்கெட் எடுப்பாரா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. ரஷித் கான், துஷர் தேஷ்பாண்டே, ஜஹர், மோஹித் சர்மா, நூர் அகமது, ஸோ 14 எடுத்துக்கலாம், நூர் அகமது கன்சிடரபுளாக மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு டீமை செட் பண்ணிக்கலாம். தீக்ஷனா அந்தளவுக்கு கிரேட்டாக சென்னையில் இல்லை, இது வரைக்கும் ஒரு விக்கெட் எடுத்துருக்கனால பார்க்கணும். பட் எனி டைம் அவர் மாதிரி ஆட்கள் சைன் பண்ணலாம் பிச்சு ஸ்லோவாக இருக்கிற அந்த இடத்துல. பட் ஒரு விஷயம் கண்டிப்பாக உறுதியான ஒரு விஷயம், தீக்ஷனா பிச்சில் கொஞ்சம் பேஸ் எதிர்பார்ப்பார் அப்படின்றது தெரியுது. கொஞ்சம் ஹார்டராக இருக்க பிச்சஸ்லாம் நல்லாவே விக்கெட் எடுத்துகிட்ருக்கார், அது தொடர்ந்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம். சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், பிச்சு ஹார்டு அப்படிங்கிற விஷயம் வந்து சில நேரங்கள் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அது வந்து பேட்டிங்க்கு ஃபேவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தானே தவிர, ஒரு குயிக் மோடில் டேர்னு பவுன்ஸு அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே தீக்ஷனாவுக்கு அவ்வளோ கிரேட்டாக அவுட்புட் கிடைக்கிறதில்ல. என்ன மாதிரி ஹார்டு அண்டு ரொம்ப ட்ரையராக இருக்குது, அதே நேரத்தில் டேர்ன் அதிகமாக கிடைக்கிற அந்த இடத்துலலாம் தீக்ஷனா கலைக்கிடுவார். ஸோ அதுதான் இதுவரைக்கும் வந்து அவ்வளோவா சென்னையில் சைன் பண்ணாத ஒரு இடத்துல அவர் இருந்துகிட்ருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கி ஏதாவது ட்ராக் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்களா, அவருக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுதா அப்படின்ற மாதிரி. எனிவே அவர் ஓரளவுக்கு எக்கனாமியாக வீசுறாரு, ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. கேப்டன் கொஞ்சம் டஃப் கால் தான், ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூணு பேர்த்த நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருந்தால் கூட இந்த மூணு பேர்த்துக்குமே சின்ன சின்ன வீக்னஸ் இருக்குது. இருந்தால் கூட நான் சென்னைங்கிற ஒரு மைண்டில் கான்வேக்கு போகிறேன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற இடத்துல. ஸோ யார் டெத் ஓவரில் வீச போகிறாங்க, மோஹித் சர்மாவா இல்லை வந்துட்டு பதிரானாவா, அதை பேஸ் பண்ணி நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். சேவ் பண்ணிக்கிறேன், இங்கே டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.